இந்த பசுமை நடை பசுமை நடைக்கான இது இரண்டாவது நிகழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். முதல் நிகழ்ச்சி வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி கூடியிருந்தோம். இது இரண்டாவது நிகழ்வு. நேற்று முன்னாள் ஜூன் 5ஆம் தேதி தான் சர்வதேச உலக சுற்றுச்சூழல் தினமாக வந்து கடைபிடிக்கப்படுது. 1972 ஐநா சபை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பகுதிகளை வந்து பாதுகாக்கணுன்ற அக்கறையில் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. இதை வந்து சரியான முறையில் வந்து ஒருங்கமைக்க வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நின்று இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நில பகுதின்றது வந்து உலக அளவில் சுற்றுச்சூழலுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பாதுகாக்கப்படுது. மேலை நாடுகளில் இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளில் வந்து அது குறித்தான பெரிய விழிப்புணர்வோ அக்கறையின்மை தான் இன்றைக்கி நிலவுகிறது. ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் வந்து சராசரி நிலங்களை விட 10 சதுர மைல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வந்து தண்ணியை வந்து சேமித்து வச்சு நிலத்தடி நீர் பாதுகாப்புக்கும் பல்லுயிர் தன்மைக்கு பயோடைவர்சிட்டி சொல்லக்கூடிய பல்லுயிர் தன்மைக்கு வந்து முக்கியமான இடமாக வந்து இந்த பகுதி வந்து நிலவுது. நீங்கள் இந்த சதுப்பு நிலத்தை பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மாநகரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு 6000 ஹெக்டேர் நிலப்பரப்பு இருந்த சதுப்பு நிலம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி 1200 ஹெக்டேர் நிலப்பரப்பாக ரொம்ப சுருங்கி போயிடுது. இதுவும் நாளைக்கு வந்து நாளைக்குன்றது எதிர்காலத்தில் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் இருக்குமான்றது பெரிய சந்தேகம். அந்த இடத்த பார்த்திங்கன்னா முழுக்க குப்பை, அது அப்படியே இது வந்து கடந்த 5 ஆண்டுகள் முன்னாடி இந்த குப்பைலாம் கிடையாது. நாங்கள் வரும்போதெல்லாம் 2005 வரும்போதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஓரளவுக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப அருமையான ஒரு நிலப்பகுதியாக இருந்தது. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மைக்ரேஷன் பேர்ட்ஸ் வருது, லேண்ட் பேர்ட்ஸ் வருது, வாட்டர் பேர்ட்ஸ் நிறைய வருது. எப்படி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 60 வகையான பறவைகள் வந்து இதுக்கான வாழ்விடமாக வந்து தொடர்ந்து வருது. இந்த 60 வகையான பறவைகள் வந்து எதிர்காலத்தில் வருமானத்து ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது என்னென்னா சென்னை மாதிரியான மாநகரங்களில் வந்து இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிலத்தடி நீர் இருக்குது. இது தொடர்ந்து இழப்பு வந்து மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இல்லை எச்சரிக்கையான மணின்னு கூட எடுத்துக்கலாம், எச்சரிக்கை மணின்னு சொல்லலாம். ஏன்னா சென்னை மாநகரில் நிறைய நீர்நிலைகள் குளங்கள் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளங்களில் நீர்நிலைகளில் இல்லை எல்லாமே வந்து ஒன்றும் பில்டிங் ஆகிடுது, இல்லை தொழில் வளர்ச்சின்ற காரணத்தில் போகுது. அப்போது வந்து இந்த மாதிரியான சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை வந்து நம்ம அனைவரு கையிலையும் தங்கிடுது. அந்த வகையில் தான் வந்து இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறது. இந்த சதுப்பு நிலத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த கோரை பொருட்கள். இந்த கோரை பொருட்கள் வந்து பலவித வாத்தியினங்களுக்கும் சின்ன சின்ன பறவைகளுக்கு வந்து வாழ்விடமாக அமைஞ்சிருது. இங்கே பார்த்திங்கன்னா கார்மோரண்ட் நீர்க்காகம் சொல்லக்கூடிய 2 வகையான நீர்க்காகங்கள் இங்கே பார்க்கலாம். கூழைக்கடை வாத்து வகையில் அது போகிறது நீர்க்காகம். அங்கே பார்த்தீங்கன்னா கொக்கு வகைகள் இருக்கும். இந்த அன்றில் சங்க நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து வந்து கருப்பாக இருக்கும், உடல் வந்து வெண்மையாக இருக்கும். அது வந்து சங்க இலக்கியங்களில் அன்றில் சொல்லுவாங்க. அது வந்து அரிவாள் மூக்கனாக இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. 3 வித அரிவாள் மூக்கன் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். கருப்பு அரிவாள் மூக்கன், வெள்ளை அரிவாள் மூக்கன், மிளிர் உடல் அரிவாள் மூக்கன். 3 வகையான அரிவாள் மூக்கன் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். வேடந்தாங்க இங்கேயே கூட பார்க்கலாம். ஜம்பு நாரை பார்க்கலாம். நாரை வகைகளில் 3 இருக்குது. அது தொழிலுங்க பர்ப்ளேரான். ஆமாம், ஜம்பு பர்ப்ளேரான் இருக்குது. சாம்பல் நாரை கூட பார்த்துருக்காங்க. சாம்பல் நாரை கிரேயரான் பார்க்கலாம். கூழைக்கடை வாத்து வகையிலே வாத்து மாதிரி ஒரு 5-6 மடங்கு பெருசாக இருக்கும். நீர்வாழ் பறவைகளில் இந்தியாவிலே பெருசு அதுதான், உலக அளவில் பெருசுங்கிறத சொல்லாங்க. அந்த மாதிரி இருக்குது. வேட்டையாடி பறவைகளில் மார்ஷ் ஆரியர், அதுக்கான தமிழ் பேர் தெரில, தமிழ் பேர் தெரில, மார்ஷ் ஆரியர் இருக்குது. பிளாக் ஐட்டு, நீங்கள் அந்த குப்பை மேடு பார்த்தீங்கன்னா அது ஓரத்தில் கீழே பறந்துருக்குது, பிளாக் ஐட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது கீழே பறந்து பாருங்க, அதெல்லாம் பிளாக் சுற்றி பறக்கிறது இல்லை. குப்பை கீழே பாருங்க, அந்த டவர் கீழே குப்பை மேடு ஒட்டின மாதிரி அந்த இடத்துல குரூப்பாக பறந்து பாருங்கள். அதெல்லாம் வந்து பிளாக் கரும்பருந்து பேர். இந்த கரும்பருந்துக்கு வந்து தமிழில் ஒரு 90களுக்கு முன்னாடி பரப்பருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குப்பை மேடு சார்ந்து இருக்கிறதுனால பிராமணிய சமூகத்தில் மேல்தட்டு வர்க்கம் வந்து பரப்பருந்தாங்க. இதே வந்து இது பிராமணிய கைட்டு ஒன்று வருது, அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். செம்பருந்து பேர் தமிழில். தமிழில் வந்து சாதிய குறியீடு கிருஷ்ணப்பருந்து செம்பருந்து. அது வந்து சாதிய குறியீடு வந்து மேட்டுக்குடி வர்க்கம் வந்து அதை ஆதிக்கம் செலுத்தும் போது, சுற்றுச்சூழல் ஆதிக்கம் செலுத்தும் போது ஆங்கிலத்து ஆங்கில வழி கல்வி அவங்க முதல்ல கையில் எடுத்து பிராமணி கைட்டு அதை மாற்றினாங்க. இதை வந்து குப்பை மேடில் தொட்டு பறப்பருந்துனாங்க, பறையா கைட்டுனாங்க ஆங்கிலத்தில். அது 90களுக்கு அதை பேரை மாற்றி பிளாக் கைட்டு கரும்பருந்துன்ட்டு பேரை மாற்றுறாங்க. இந்த மாதிரியான சூழலில் சுற்றுச்சூழலை வந்து அரசியல் சமூக இயக்கங்கள் வந்து கையில் எடுத்து அதை வந்து பொதுமக்களுக்கான ஒரு விஷயம். ஏன்னா பொதுமக்களுக்கும் இயற்கைக்குமான உறவை வந்து நம்ம வந்து எளிமையான அவங்க மொழியில் கொண்டு போய் சேர்த்தா தான் வந்து அதை காப்பாற்ற முடியும். இப்போ இந்த நீர்நிலை இருக்கிறதுனா என்ன நன்மைன்ட்டு பொதுமக்கள் புரிஞ்சால் தான் தெரியும். நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கோ இல்லை மாணவர்களுக்கோ பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இது அப்படியே ப்ளம்பிங் வந்துட்டு பூ நாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. அது வந்து மைக்ரேஷன் பேர்ட்ஸாக தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பள்ளிக்கரணியில் போன செப்டம்பர்லேருந்து இது வரைக்கும் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ப்ரீடிங் பண்ணலை.
கொஞ்ச தூரம் போனா அது பார்க்கலாம். இங்க இங்க இருந்து சதுப்புநிலங்கள் மட்டுமல்லாது இந்த கோரை இந்த கோரை வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா இந்த கோரை புல் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரினியா அந்த கதிர்குருவிங்கிற ரெண்டு சிறிய குருவிகளுக்கு வந்து வாழ்விடமாக இருக்குது. அப்புறம் சில பகுதிகளில் நாங்கள் தூக்குணாங்குருவியிலே ஒரு ஒரு கருங்கீற்று தூக்குணாங்குருவி பயா வீவருங்கிறது சாதா தூக்குணாங்குருவி ஸ்ட்ரீக்ட் வீவர்னு ஒரு வீவர் இருக்குது. அந்த பறவை வந்து இதில் தான் கூடு கட்டுது. அந்த அதுவும் நாங்கள் முதல்ல எங்களுக்கு தெரியாது, தற்செயலாக வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது தான் அதை பார்த்தோம். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது இந்த பகுதியில். ஆனால் இந்த குப்பை வந்து இன்னும் தொடர்ந்து மேற்கு நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இன்னும் நாங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஆரம்பத்தில் அந்த அந்த சைடு இருக்குல்ல அதில் ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது தொடர்பாக ரமேஷ் கருப்பையா ஒரு தடவை பேசும்போது இங்கே எல்லோரும் இங்கே வந்து நின்று இது அதை களத்தில் நின்று ஒரு இது ஒரு அடையாள போராட்டம் மாதிரி ஒன்று தொடங்கி இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வரணுங்கிற மாதிரி முன்னாடி ரொம்ப பேசினோம். ஆனால் ரமேஷ் கருப்பையா அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் தான், நான் அறிமுகப்படுத்தினேன் அவர். அப்புறம் அது பல காரணங்களால் அது வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கான வேலைகள் கட்டாயம் நம்ம செய்யணும். ஏன்னா இன்னும் விட்டால் இது தொடச்சா அது ஃபுல்லாக வந்துடும் போல இருக்குது. இல்லை இது இது தான் வழக்கு இருக்குது. ஸ்டேஷனு இது வழக்கு இது போட்டிருக்காரு. இதுக்கு இல்லை இது பொதுவாக அதிகமாக நீர்ப்பறவைகளுக்கான வாழ்விடமாக தான் இருக்குது. அது போக இந்த இந்த நாணல் இந்த கோரைகளுக்குள்ளே இருக்க மற்ற பறவைகளும் இங்கே இருக்குது. அது போக தோழர் சொன்னப்போ தான் தெரியும் மார்ஸ் ஏரியர் அது ஒரு வேட்டையாடி பறவை, அது ராப்டர் வகையை சேர்ந்தது. அது இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் இவர் சொல்லுவேன். அது போக பிளாக் ஐட்டு அந்த கரும்பருந்து அது அது உன் அது இருக்குது. அதிகமாக வந்து கூலைக்கடா தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதிக எண்ணிக்கையில் கூலைக்கடா வந்து பெலிக்கன் அது வந்து இங்கே அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இதான் பிளாக் ஹெட்டட் ஐபிஸ் அதாவது அதான் வெள்ளை வெள்ளை அரிவாள் மூக்கன். இது வந்து சங்க இலக்கியங்களை அன்றில் சொல்லணும், அதுதான் வந்து அரிவாள் மூக்கனாக இன்னைக்கு பார்க்குறாங்க. அன்றில் வந்து வெள்ளை அரிவாள் மூக்கன் இல்லை, கருப்பு அரிவாள் மூக்கன். ஆனால் அதுவும் இது ஒரு ஒரு வகையை சேர்ந்தது. அன்றில் வந்து தலையில் வந்து சிகப்பு தொப்பி மாதிரி இருக்கும், தலையில் வந்து உடல் வந்து கருப்பாக இருக்கும், அழகு வந்து நீளமாக இருக்கும். அது அன்று ஆனால் அது இதெல்லாம் ஒரு இனத்தை சேர்ந்தது அன்றில். இது எல்லாம் ஒரு ஆமாம் கருப்பாகவே இருக்கு, கருப்பாகவே இருக்கிறது தான் அன்றில். அன்றில் இது அதாவது ஐபிஸுங்கிற வகையில் மொத்தம் மூணு ஐபிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இது வந்து வெள்ளை அரிவாள் மூக்க, அன்றில்ங்கிறது கருப்பு அரிவாள் மூக்க, அப்புறம் கண்ணாடி கிளாசி ஐபிஸ்னு கிளாசி ஐபிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இது அது பறந்து வர்றது அதே தான், அந்த அதே பறவை தான். அப்புறம் நீர்க்கோழிகள் நிறைய இருக்குது. அப்புறம் ஸ்டில்ட்டு நீல நீலவாழ்கோழி ஃப்ளோவர் இருக்குது, ரிங்கிட் ஃப்ளோவர். நிறைய இருக்குது உள்ளான், நெடுங்கால் உள்ளான் இல்லை பவளக்கால் உள்ளான் அது இங்கே அதிக எண்ணிக்கையில் இருக்குது. நீங்கள் சாயங்காலம் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். எது ஆள்காட்டி ஆள்காட்டியா ஆள்காட்டி மஞ்சள் சிவப்பு மூக்கு ஆள்காட்டி நாட்டுப்புற பாடல்ல ஆள்காட்டி ஆள்காட்டி ஒரு பாடல் இருக்கு, ரெண்டு வகை இருக்குது, மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி சிவப்பு மூக்கு ஆள்காட்டி. இது வந்து இந்த சிவப்பு மூக்கு ஆள்காட்டி ஓரளவு நீர் வரத்து இருக்க பகுதியில் அது கூலைக்கடா அது விமானம் மாதிரி அந்த பெரிய பறவை ஒன்று போகுது இல்லையா கூலைக்கடா பெலிக்கன் பெலிக்கன் கூலைக்கடா தமிழ். அந்த கரண்ட் கம்பியில் இருக்கெல்லாம் நீர்க்காகம் தான் இருக்குது. ஆமாம் அதில் கொஞ்சம் பெலிக்கன் இருக்குது, அதில் அந்த அது சரிவாக ஒரு உட்காந்துருக்கல பெலிக்கன் இருக்குது, ரெண்டுமே உட்காந்துருக்குது. பழையக்காடு இருக்குது, இது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 14 பறவைகள் சரணாலயம் இருக்குது. எனக்கு எதுவும் வந்து அந்த நீர்லேயே பார்க்கறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விளைநிலங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட்டாக மாறுது. ரியல் எஸ்டேட்டாவோ இல்லை வந்து பில்டிங் கட்டுறது தொழிற்சாலைகள் இல்லை குப்பை மேடி இப்படி மாறும்போது அந்த பயன்பாடுன்றது வந்து பறவைகள் வாழறதுக்கான சூழல் கிடையாது. ஏன்னா வந்து நீர்நிலையை மட்டும் சார்ந்து பறவைகள் வரத்தில்லை, பக்கத்தில் இருக்க விளைநிலங்கள் போயிட்டு அங்கே இருக்க பூச்சிகளை சாப்பிட்டு இதோ பக்கத்துலேயே
இல்லை சத்தம் போடக்கூடாது. அங்கே இருக்க பூச்சியில் சாப்பிட்டு அது வந்து உயிர் வாழறதுக்கான பூச்சியில் சாப்பிடுது. தன்னுடைய கழிவை வந்து இயற்கை உரமாக குடிச்சு வருது. இது வந்து மனிதனுக்கும் பறவைகளுக்கும் இல்லை உயிரினங்களுக்கான உறவு, நல்ல உறவாக இருந்தது. அந்த உறவு வந்து இன்றைக்கி காலி. ஏன்னா வந்து வளர்ச்சின்ற பேரில் எல்லா விளைநிலங்களும் போகுது. 30% விளைநிலும் காலியாச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து நம்ம உணவுக்கு தட்டுப்பாடு வரும், நீர்நிலை தட்டுப்பாடு. ஏற்கனவே தண்ணி வந்து தனியார் சந்தையாயிடுச்சு, காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கினுட்டு. 90 முன்னாடி இந்த மாதிரி நிலைமை யாரும் யோசிச்சு பார்க்கல. அடுத்த கட்டத்தில் வந்து இன்னும் மோசமாக இருக்கும். அப்போது வந்து குறைஞ்ச பட்சத்தில் இந்த மாதிரியான நீர்நிலையில் பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து இன்றைக்கி நம்பிக்கிட்டே இருக்குது. இதே நம்ம தவற விட்டோம், நாளைக்கு நம்ம குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நீர்நிலையை பார்ப்பாங்கன்னு சந்தேகம். ஏன்னா முந்தின தலைமுறை வந்து நீர்நிலையை பார்த்துக்கேன், அது முந்தின தலைமுறை நீர்நிலையில் குளிச்சிருக்காங்க இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க குழந்தை நீர்நிலையை பார்த்து கிடையாது, ஒரு ஆறு ஏரியில் குளிச்ச பழக்கமும் கிடையாது. நெல்லுனா என்னன்னு கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்க. சென்னையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நெல்லுனா என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பூக்கள் பேர் கேட்டால் தெரில, தாவரங்கள் பேர் கேட்டால் தெரில. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றம் 6,000 15,000 ஏக்கர் இப்போ இது கிட்டத்தட்ட இப்போ 1/5 இப்போ சுருங்கிடுச்சு. இப்போ இந்த குப்பை கூட இது இருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து இப்போ இந்த கழிவு மேலாண்மைன்ற மாதிரி ஒரு திட்டத்தை திருப்பி வந்து சென்னைக்கு புறநகரில் கொண்டு போகிற மாதிரி இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல எதிர்ப்பு இருந்தாலும் திருப்பி அதையே இங்கேயே செய்ய போகிறாங்களாம். இந்த கழிவு மேலாண்மை திட்டத்தை மறுபடியும் இங்கே கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. இங்கே சொல்கிற மாதிரி நான் ரெண்டு இது தொடர்பான சூழல் ஆர்வலர்கள் சேர்ந்து இங்கே ஒரு அடையாள ஒரு உண்ணாவிரதம் ஒன்று செய்யலான்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த ஆண்டில் வந்து அதை செய்யலாம், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்த்து நம்ம அதை செய்யலாங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற பறவைகள் இல்லாமல் அதுக்கு உயிர் அதோடைய வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்குது அந்த பூச்சிகள், அந்த ஒரு சைக்கிள் காரணமாக இருக்கிற எல்லா உயிரினங்கள் தொடர்பாக சேஷன்ற தொடரை வந்து டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ரெப்டைல்ஸு எல்லா விதமான டேட்டாவும் அவர் வந்து எடுத்துகிட்ருக்கார். உள்ளே போயிட்டு எடுத்து நடந்து போயிட்டு பாம்புகள்லேருந்து எல்லாமே எடுத்து ஒரு நல்ல ஒரு நூலாக அவர் தொகுத்துட்ருக்கார். பறவைகள்னு இல்லாமல் எத்தனை விதமான பறவைகள் இருக்குது, எத்தனை விதமான ஊர்வனம் இருக்குது, எல்லாமே செஞ்சிகிட்ருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த ஹை டென்ஷன் லைன் போகிறத வந்து இதுலேயும் இந்த பறவைகள் அடாப்ட் ஆகி இப்போ கூலை கடை பேசணும் இல்லையா, அது இது மேலே தான் உட்கார அளவுக்கு அது அடாப்ட் ஆகிடுது. 500 பறவைகள் அவ்வளோ வந்து பார்க்கலாம். அதுதான் இது சதுப்பு நிலம் வேறு எங்கே சார், தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது. சொல்லுங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்மாவதி தோழர் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு இந்த ரோட்டில் வந்துட்டு 2002-03 இன்றைக்கி வரையிலும் இந்த ரோட்டில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். போகிற வழியில் அப்படி திரும்பி பார்க்குறதோட சரி, இங்கே நின்று இந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலை அமையலை. ஏன்னா சொல்லி நின்று வழி கட்டுறதுக்கோ அல்லது இந்த பறவைகளை பார்க்குறதுக்கோ ஒரு இது அமையலை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து இந்த குப்பையை பார்த்துட்டே வரும்பொழுது வந்துட்டு இந்த குப்பை இந்த இடத்துல மலை போல் கிடக்கும். இப்போ அப்படியே விரிஞ்சு பறந்து அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட அந்த வேளச்சேரி இஎம்ஓட யார்டுன்னு நினைக்கிறாரு, அந்த ப்ளூ கலர் இது, அது வரையிலும் போயிடுச்சு. இப்போ இதில் என்னென்னா ஒரு சூழலியல் பிரச்சனை எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த தண்ணியை இது கெடுக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து காற்றை எந்தளவுக்கு மாசுபடுத்துதுன்ட்டு. இப்போது இங்கே இருக்கிறது எங்கள் வீடு வந்துட்டு இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குது, பாலவாக்கம்ல இருக்குது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த புகை வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு காலையில் அடிக்கும். மாலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புகை இந்த பக்கம் மடிப்பாக்கம் எல்லாமே போயிட்டுருக்கும். இதில் என்னன்னா இந்த புகையின் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன வரும்னா, இந்த பூச்சிகள் வந்துட்டு அதில் பாதிக்கப்படுறது அந்த மாதிரி ஒன்று, அது ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய இந்த க்ரானிக் ப்ராப்ளம், அந்த சுவாச பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் மக்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ இதாக வந்து விட்டுட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு ஆமாம் விழிப்புணர்வு இல்லையா, இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு சரி பரவாயில்ல அதையும் தாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இந்த சக்தியாக அப்படின்னு தெரியலண்ணா. ஆனால் இப்போ ஒரு சொன்ன மாதிரி அவர் இந்த சேஷனுங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்குறாரு, நிச்சயமாக நம்ம அது பார்க்கணும். அது ரெண்டாவது இதுக்காக யார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு நம்ம என்ன அளவில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் காமிச்சா நல்லாயிருக்கும். ஒரு நல்ல சமூகம் இல்லை வளர்ச்சி அடைந்த சமூகம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுன்றது, இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து தனித்து சில பேருக்குமான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. இது சமூகத்தோட அரசியல் பண்பாட்டு நிகழ்வாக இருக்குது. அதை இத்தனால வந்து புரிஞ்சிக்கல, அரசியல் இயக்கங்களும் வந்து மாற்று இயக்கங்களும் யாரும் புரிஞ்சிக்கல. இது மேலே தான் அதை கையில் எடுத்து குறைஞ்சபட்சம் இதை பாதுகாக்கிறதுக்கு வேலை பண்ணியாகணும். அது ரொம்ப அவசியமான விஷயம். ரோடே வந்து அதை ஊடறுத்து தான் போட்டிருக்கேன். அந்த ரோடு பண்ணதே தவறு, ஒன்று ஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்கணும், நடுவில் வந்து போட்டு
இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வளர்ச்சின்ற ஒரு பேர்ல வந்து இதுக்காக ஏன் பாலம் கட்டணும் செலவு பண்ணி வளர்ச்சின்றது வந்து இன்னைக்கு வந்து எதை நோக்கி போகுதுன்றது தெரியல ஏன்னா வந்து வளர்ச்சி வந்து பெரும்பான்மை மக்களுக்கானதான்னு கேட்டால் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அந்த சிறுபா உழைக்கும் மக்கள் அதே மாதிரி தான் அதே நிலைமை தான் இருக்காங்க ஆனால் வளர்ச்சின்றது ஒரு சிறுபான்மை மக்களுக்கான ஒரு விஷயமாவே தொடர்ந்து போகுது இந்த மாதிரியான நீர்நிலைகள் வந்து சந்தைக்கான ஒரு விஷயமா போகுது நீர்நிலைகளோ இயற்கை வளங்கள் சுரண்டப்படுத்து சந்தையில் வந்து விற்பனைக்கான ஒரு விஷயமா மாறும்போது தான் நம்மளுக்கு சிக்கல் அதை மாற்ற வேண்டிய தேவையும் இருக்குது இந்த இடத்தோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து பூணாரை சொல்லக்கூடிய ஃப்ளம்மிங்கோ சாயங்காலத்தில் பூ ஃப்ளம்மிங்கோன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கோடியக்கரை நம்ம கூந்தங்குளம் பழவேற்காடு இந்த மாதிரி மூணு இடங்கள் வருது சமீப ஆண்டுகளில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா வந்து பள்ளிக்கரணை ஏரிக்கும் வருது சதுப்புநில பகுதிக்கும் வருது ஆனால் வந்து வந்து ஒரு ஏப்ரல்லாம் திரும்பி போயிடும் இதனுடைய இனப்பெருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரிசாவில் வந்து சில்கா ஏரியிலையும் குஜராத் வந்து ரன் கட்சி பகுதியில் ரெண்டு இடத்துல தான் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அங்கே இனப்பெருக்கம் முடிச்சுட்டு இங்கே வந்து குளிர்காலத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து கழிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் இங்கே இருந்துட்டு திரும்பி போவோம் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா போன செப்டம்பரில் வந்தது இது மே முடிஞ்சு ஜூன் வந்துச்சு இது நிமிஷம் வரைக்கும் இங்கே இருக்குது இதுக்கான ஆய்வு வந்து முறையான ஆய்வு வந்து இது வரைக்கும் நடத்தப்படலை இதை வந்து இந்த ஆய்வை நம்ம முன்னெடுக்கணும் ஏன்னா வந்து இங்கே உணவு அதுக்கு தேவை உணவு சரியாக கிடைக்குது இந்த புழு பூச்சிகள் நுண்ணுயிர்கள் மெல்லுடல்கள் வந்து இங்கே தாராளமாக கிடைக்கிறதுனால இருக்குது ஆனால் பிரீடிங்க்கு அங்கே போக வேண்டியது ஏன் போகலன்றது வந்து அறிவிப்பு ரன் கச்சி இருக்குது இல்லையா ஒரிசாவில் சில்கா ஏரி இல்லையா ஒரிசாவில் சில்கா ஏரி அது குஜராத்தில் வந்து ரன் கச்சி இந்த ரெண்டு பகுதி தான் இந்தியாவில் வந்து பிரீடிங் பண்ணுது அங்கே லட்சக்கணக்காக பிரீடிங் பண்ணுது அங்கே பிரீடிங் பண்ணுறது தான் இங்கே வருது தமிழ்நாட்டில் பிரீடிங் இடமே கிடையாது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான பழையக்காட்டிலையோ கோடிக்கரையிலையோ கிடையாது வேடந்தாங்களா வரத்தே கிடையாது கோடிக்கரையில் வருது கூந்தங்குளத்தும் வருது திருநெல்வேலி கூந்தங்குளம் பழையக்காடு வருது மூணு இடங்களில் வருது எங்கே கரவெட்டியில் வந்து ப்ளம்மிங்கோ வர மாதிரி டேட்டா கிடையாது ப்ளம்மிங்கோ வந்துருதா வந்திருந்தா ஓகே தான் ஆனால் இப்போது சமீப காலம் அதான் ப்ளம்மிங்கோ இப்போது சமீப காலமாக அங்கே வருதான்ட்டு எனக்கு டேட்டா கிடைக்கல ஆனால் இந்த மூணு இடங்களும் ரெகுலராக வருது ஆனால் இங்கே வந்து இப்போ சமீப ஒரு நாலு அஞ்சு வருஷமாக தான் இந்த இடத்துக்கு வருது நம்ம வந்து சதுப்பு நிலத்துக்கு இங்கே தொடர்ந்து வரது இப்போ தான் வருது நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ திருப்பூரில் ஒரு ஏரி இருக்குது திருப்பூரில் கொஞ்சம் மூலம் வந்துருதா டேட்டா சொல்லியிருக்காங்க இனப்பெருக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் இந்த மே முடிஞ்சு ஜூன் வரைக்கும் இருக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் ஏன்னா கிடையாது இல்லை கிடையாது கிடையாது ஆனால் இருக்குது அதுக்கான அறிவியல் பூர்வமான ஆய்வு வந்து இங்கே சரியாக முன்னெடுக்கலை இப்போ அரசோ இல்லை வந்து அந்த துறை சார்ந்த அமைப்புகளோ யாருமே இது வரைக்கும் அதை முன்னெடுக்கலை ஏன்னா அதுக்கான காரணம் என்னென்னு தெரியணும் இங்கே இனப்பெருக்கம் பண்ணுதுன்னா எந்த இடத்துல பண்ணுது ஏன் பண்ணுது அங்கே பண்ணாததுக்கான காரணம் அங்கே சூழல் மாசுபடுறதுனால இங்கே பண்ணுதா ஏன்னா சில நேரத்தில் அந்த காலநிலை மாற்றம் குளோபல் சேஞ்சினால மாறலாம் இப்போ அந்த ஆய்வு வந்து இங்கே முறையாக இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது இங்கே இன்னும் கூட இருக்குது இங்கே ஒரு 1000 கிட்டத்தட்ட இருக்குது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் அந்த குரூப் இருக்குங்களா கழுத்து வந்து நீண்ட அந்த எல்போ ஷேப்பில் வளைஞ்சிருக்கும் காலை நீட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் ரன்லேயோ இல்லை சில்காலையோ பார்த்தீங்கன்னா இந்த களிமண்ணை குழைச்சி மேடு மாதிரி பண்ணி நடுவில் குழி மாதிரி பண்ணும் பண்ணி ஒரு ரெண்டு முட்டை வைக்கும் இதுதான் வந்து அதனுடைய தரையிலே தரையிலேயே களிமண்ணை குழி மேடை மாதிரி பண்ணும் மேடை மாதிரி பண்ணால் நடுவில் குழி மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி ஒரு முட்டை இல்லை அதிகபட்சம் ரெண்டு முட்டை வைக்கும் இது அங்கே வந்து தொடர்ந்து லட்சக்கணக்கான இது வந்து இனப்பெருக்கம் பண்ணுது இங்கே வந்து வருது நீங்கள் வந்து 80-90 பார்த்தீங்கன்னா வந்து 500,000 வரைக்கும் வந்தது தமிழ்நாட்டில் பழையக்காட்டிலையும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து 15,000-20,000 அதிகபட்சம் 50,000 எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சினா வருது இந்த குறையிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட நீர்நிலைகள் வந்து தொடர்ந்து மாசுபடுது நீர்நிலை மாசுபடுறது நீர்நிலை இல்லாமல் போகிறது ஏன்னா வந்து வரும் வரும்போது நீர்நிலை இல்லைன்னா வேறு ஏரியாவுக்கு திரும்பி போகிறதுக்கான சூழல் வரும் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஃப்ளம்மிங் ஹவுஸ் வந்து ஆச்சரியமான விஷயம் இத்தனை நாள் தாங்கிறது சென்னையினுடைய குப்பை கிடங்கு அப்படி தான் வந்து இந்த இடம் எனக்கு முதல்ல அறிமுகம் இது முதல்ல சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பல முறை இந்த பகுதியை கடக்கும்போது பேசியிருக்கோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய இயற்கை வெளியை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கேயோ இருந்து வந்த நம்மெல்லாம் சேர்ந்து தான் அழிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது கூடுதலான வருத்தத்தை தருது இந்த இடத்தை மீட்பதற்கான பணிகளுக்கு அதுக்கு ஒரு தொடக்கமாக இது இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம் புகைப்படம் எடுத்துகிட்டு போகிறதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது குறிப்பாக சுற்றுச்சூழல் சார்ந்த செய்திகளை பலர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான
முயற்சிகளை இங்கே இருக்கிறவங்க தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பசுமை நடை இருந்தது. தொடர்ச்சியாக நம்ம மட்டும் இல்லாமல் சென்னையே நடக்க வைக்கிறதுக்கான முயற்சி எப்போ பார்த்தாலும் மெரினா பீச்சிலே நடக்கிறோம். ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த பக்கம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணோம்னா நல்ல முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நான் வந்து இங்கே வளச்சேரி பகுதியில் தான் வசிக்கிறேன். நான் சிறுவயதுலேருந்து இந்த பகுதியை வந்து அதிகமாக பார்த்து ஒரு ஆள். நான் எனக்கு இப்போ 40 வயசாகுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏரிகள், இந்த பள்ளிக்கரணை சதுப்புநில பகுதி, இந்த கைவேலி, இது எல்லாமே சிறுவயதுலேருந்தே நான் பார்க்குறேன். என்னோடய ஒரு 5 வயதுலேருந்தே நான் பார்த்துட்ருக்க பகுதி இது. முதலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை கொட்டுறது வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக நிறுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து இது வந்து பிற்காலத்தில் தான் இங்கே கொட்டப்பட்டது. முதல்ல வந்து அந்த பகுதியில் தான் கூட்டியிருந்தாங்க. அந்த நம்ம வேளச்சேரி ரோட்டில் தான் கூட்டியிருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டாக தான் கூட்டுறாங்க. இதை அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சாலை போட்டதுக்கப்புறம் இந்த சாலையை ஒட்டி ரெண்டு பக்கம் வந்து நிறைய வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து கூட்டுறாங்க. அதுக்கு வந்து அரசெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் போக்குவரத்து அதிகமாகிட்டு இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தவுடனே வெளியே வந்து இது மாதிரி பத்திரிகைலாம் எழுத ஆரம்பித்து நிறைய பேருக்கு கண்டனம் தெரிவித்தோன்னா இந்த குப்பை கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கழிவுகள்லாம் இந்த ஏரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சதுப்புநில பகுதியை சுற்றி இருக்க இடங்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்தது. நிறைய அரசு துறை நிறுவனங்கள் தான் இங்கே வந்து அலுவலகத்தை தொடங்கி அவங்க தான் முதல் இந்த ஆக்குபைக்கு வந்து அடித்தளம் அமைக்கிறாங்க. பெரும்பாலான ஏரிகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு எங்கே அமையினா அது ஏரியெலாம் எடுத்துகிட்டு போய் வைப்போம். இந்த வேளச்சேரி ஏரியை பார்த்திங்கன்னா 25% பகுதி தான் இன்றைக்கி இருக்குது. மீதி வந்து 75% பகுதிகள் அரசுனால தான் முதல் ஆக்கப்படுது. அடுத்து மக்கள் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அந்த குடியிருப்பு பகுதியில் ஒட்டி. இதெல்லாம் வந்து சரி பண்ணி இருக்கிறத தக்க வச்சு பெரும்பாலும் இது குழந்தைகள்கிட்ட தான் கொண்டு போகணும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாநகராட்சி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து எங்கெங்கேயோ வேடந்தாங்கள் மற்ற இடங்கள்லாம் நம்ம இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை குறைஞ்சி போயிடுச்சு. யாருமே கூப்பிட்டு போகிறது கிடையாது. இது மாதிரி இடங்களில் கூப்பிட்டு வந்து இந்த பகுதியை ஒட்டி கொஞ்சம் சாலை நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து பார்க்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணால் வருங்காலங்களில் அவங்ககிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். அது மூலம் வந்து இதை ஓரளவு நம்ம இருக்கிறதையாவது தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியும் நான் கருதுகிறேன். அடிப்படை ரைட் டர்ன்னால நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அங்கே வந்த உடனே நிறைய நீங்கள் பறவைகள் எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதுக்கு நிறைய தாவரங்கள் பார்த்தேன். சொன்ன பார்த்து இந்த குறைந்த மண்ணில் கூட இவ்வளவு தாவரங்களா, இது எல்லாமே நான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் சுற்றுப்புறத்தில் பார்த்த தாவரங்கள் நான் கூட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். குழம்பு வைக்கிற அளவுக்கு கீரை இருக்குது, தண்டங்கீரை இருக்குது. இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. இதை நம்ம காப்பாற்ற முடியுமாங்கிற இது வந்து கவலை இருக்குது. ரைட்டாக ஒரு சுமல் ஒரு பிணவாடை வந்துட்டுருக்குது. அது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. நம்மளால் எந்த அளவுக்கு இதை நம்ம முயற்சி பண்ணோம், இதை பரவலாக எழுதுறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வருங்கால நிகழ்ச்சிகளையும் நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கிறது தெரிஞ்சுக்கொள்ள நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி. பொதுவாக அந்த இயற்கை அழிவு என்பது வந்து நகர்ப்புறங்களை மட்டுமல்ல கிராமப்புறங்கள்லேயும் அதே நிலைமை தான் நீடிக்குது. நாங்கள் பள்ளியில் படிக்கிற போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் இருந்தது, மலைக்குன்றை விட உயரமாக இருந்தது. மணல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாங்காய் மரம், மாங்காய் தோப்பு. அந்த மாங்காய் மரத்தினுடைய உயரத்துக்கு மேலே வந்து என்ன இருக்கும்னா பெரிய மணல் குன்று மாதிரி இருக்கும். நாங்களாம் அது மேலே ஏறி போய் அங்கேருந்து உருண்டு உருண்டு என்ன செஞ்சிட்ருப்போம், விளாண்டுட்டுருப்போம். இன்றைக்கி அந்த மணல்லாம் எங்கே போச்சு என்னன்னே தெரியல வந்து. அதனால் இந்த இயற்கை அழிவு என்பது வந்து நகரமும் நகர்ப்புறத்தை ஒட்டிமல்ல கிராமப்புறங்களில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது தான். அது குறிப்பாக இந்த வளர்ச்சின்ற பேரில், தொழில்துறை வளர்ச்சின்ற பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அது மாதிரி இப்போ வந்து குறிப்பாக மிடில் கிளாஸ் இந்த மாதிரி படித்தவங்ககிட்ட வந்து இதை பாதுகாக்கணுன்ற வந்து ஒரு பண்பு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கூட சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து நிலங்கள்லாம் வாங்கி அந்த மாதிரி இந்த தோட்டம் பயிர் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய் வந்து விவசாய வேலை பார்க்குறதாகலாம் கேள்விப்படுறோம் வந்து. அது மாதிரி மதுரையில் கூட பார்த்திங்க அப்படின்னா தோழர்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம் வந்து. ரெண்டு குரூப் இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு மாதமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று இயற்கைகளை போய் பார்க்குறது, அதை பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை வந்து புரிந்து கொண்டு தொடர்ந்து அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க, இதை 2 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து இந்த மாதிரி, அதுவும் சென்னையில் நம்ம எல்லா வெவ்வேறு பகுதிகளில் இருக்கோம் நம்ம. அது குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 9 மணி 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறக்கூடிய பழக்கம் கூட இருக்குது. நம்ம ஒரு 5 மணிக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்து தான் இங்கே வந்திருக்க முடியும் வந்து. இது விரைவாக எந்திரிச்சு
இதில் ஆர்வம் செலுத்தி இப்படி வந்திருக்குது என்பது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கூடுவது என்பதே அரிதாகக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஒரு முப்பது பேர் வந்து ஒரு இடத்துல காலையில் ஞாயிற்றுக்கிழமையில் சென்னையில் வந்து கூடுவது என்பதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பறவைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த சூழலை வந்து இயற்கை சூழலை வந்து உடனடியாக பாதுகாக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துகிறது. உண்மையிலே இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. உங்களை சந்தித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மனிதனுடைய வாழ்க்கைக்கு காற்று நீர் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காற்றும் சரியில்லை, நீரும் சரியில்லை, நிலத்தடி நீர் இப்போ பார்க்குற நம்ம இயற்கை இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துலயே நிறைய இவ்வளோ வேஸ்டேஜை கொட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ பூமியில் ஓடி அவ்வளோ தண்ணியும் வேஸ்ட்டாக போக போகுது. இதுக்கு நாம் என்ன பண்ணணும், மனிதனாக இருக்க நாம் என்ன முயற்சி பண்ணணும், நம்ம வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். குப்பையில் கொண்டு வெளியே போடுறது, அது கரெக்டான பிளேஸில் போட்டோம்னாக்க அது நமக்கும் சேஃப்டி, நாட்டுக்கும் நல்லது, இருக்க சமுதாய பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம இந்த எங்கெங்கே நம்ம வேடந்தாங்கல் போகிறோம், அப்புறம் பழவேற்காடு போகிறோம், சில பறவைகள் சரணாலயம் சொல்கிறதெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம், திருநெல்வேலிக்கு போகிறோம் சில இடத்துலலாம், அது மாதிரி தான். இது மாதிரி இடத்துல பிள்ளைங்களாம் கூட்டத்தை காமிக்கலாம். பட் ஆனால் பொதுமக்கள் நான் பார்க்குறேன், நிறைய பேர் காரில் போகிறவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கப்பா, ஏதோ செய்கிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறேன்னு கேட்கல, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரல. ஏ என்னமோ பண்ணுறாங்க, என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி தான் நினைக்கிறாங்களே, கண்டு உங்கள் எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் கேட்கல. அந்த பொறுப்புணர்வு வரல. அந்த பொறுப்புணர்வு வரணும் அப்படி சொன்னால் நாமளும் சமுதாயத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நமக்கு இது மாதிரி வந்திருக்க, நீங்கள் நம்ம போது ஒரு இருபது பேர் இருக்கணுக்கா, நம்ம இருபது பேர் மறுபடியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் உங்களுக்கு. அப்படி பண்ணும்போது தான் இந்த சமுதாயத்தில் நம்மளும் நல்லா இருக்க முடியும், சமுதாயத்தில் கூட நல்ல முடியும், இயற்கையும் நல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக போச்சு இன்றைக்கி. ஏன்னா எதுக்காகவோல்லாம் கூடுறாங்க, இலக்கிய கூட்டம்லாம் கூட நிறைய நடக்குது, இயற்கைக்காக அல்லது சுற்றுச்சூழலுக்காகன்னு பார்த்தா யாரோ செய்வாங்க. நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணலாம், இல்லை வந்து பக்கத்தில் யார்ட்டையாவது ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசுமை நடைங்கிறது இப்போ கொஞ்சம் சில இப்போ எல்லாம் சொன்னது மாதிரி சில குரூப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க பத்மாவதியம்மா, இதை வந்து வெறும் ஒரு நடை அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இது ஒரு இயக்கமாக முன்னெடுக்கணும்னு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல வலியுறுத்தி நம்ம எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ பொது புத்திங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லோரும் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது அப்போலேருந்து இருக்குது. அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல சொல்ல எனக்கு என்ன ஒரு யோசனை தோணும்னா, எல்லோரும் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னாடிலாம் வந்து அப்படியான்னு அது கேட்பாங்க, இப்போல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் பொதுவாக என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, சென்னை வந்து இனிமேல் வாழ்கிறதுக்கு லாய்க்கில்லை, எல்லாம் வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, ஃபுல்லாக கம்பெனிஸ் எம்என்சிஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை திருப்பி சொல்ல சொல்ல மக்கள் எல்லாம் அதை நம்புகிறாங்க. அந்த பொது இந்த மாதிரியான ஒரு பொது புத்தியாக உடச்சரிய வேண்டிய முக்கியமான கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அதை தெரிஞ்சிருச்சோ அதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும். யாருமே எதுக்குமே இந்த மாதிரி விஷயத்தை உடச்சரியத்துக்கு தயங்கவே வேண்டாம். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க வருவாங்களா, நம்ம சொன்னோன்னா இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்களான்னு நம்ம டவுட் பண்ணிட்டு போனோன்னா அவங்க நிச்சயமாக வரமாட்டாங்க. நிச்சயமாக நீங்கள் வாங்க வாங்கன்னு அவங்க எவ்வளோ வேணாலும் நம்மளை வந்து அலட்சியப்படுத்தட்டும், இவன் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நமக்குள்ளே அந்த டிட்டர்மினேஷன் வந்துருச்சுன்னா நம்ம அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பத்து தடவை கூப்பிட்டோம்னா அவங்க ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு ஒரு தடவையாவது வருவாங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கும் ஓஹோ இது நம்மளுடைய இடமாச்சு, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு தாட் வந்துச்சுனாலே போதும். ஸோ நம்ம எல்லோரும் ஒருத்தர் நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும்போது இவ்வளோ பேர் பாசிட்டிவாக நம்ம வந்து டிட்டர்மைண்டாக இருந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து தயக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட இப்போ இவங்க பேசும்போது கூட நான் யோசித்தேன், இதெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்குது. அந்த கவலை இருக்கிறதுனால தான் பிரச்சனையே, இதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை, ஐயோ இதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு எல்லாம் நினைக்கிற அந்த பொது புத்தியை விட்டுட்டு நம்ம நமக்கான ஒரு புத்தியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தரும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது, இவ்வளோ பெண்கள் இருந்தது, ஒரு சின்ன வருத்தம் தப்பாக எடுத்துக்காதீங்க, வந்த உடனே அங்கே எல்லாம் நின்று பேசியிருந்தோம். அப்போ நான் யதார்த்தமாக பார்த்தேன், நாங்கள் ஒரு மூணு பேர் பொம்பளைங்க இருந்தோம், நாங்கள் தனியாக இருந்தோம், நீங்கள்லாம் தனியாக பேசிகிட்டு இருந்தீங்க. சாதாரண விஷயந்தான் பேசுகிறோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு முற்போக்கான கருத்துக்கள்லாம் இருக்கிற இடத்துல எல்லோரும் சேர்ந்து பெண்களும் தயங்காமல் பின்னாடி போகாமல் முன்னாடி வந்து நிற்கணும்,
அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய வீட்டில் இருக்க பழக்க வழக்கத்தெல்லாம் தூக்கி வீட்டிலே போட்டுட்டு இங்கே வந்து எல்லாரோடையும் கலந்து எல்லா விஷயத்தையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ. ஆனால் நிச்சயமாக வந்து தோழர்கள் நண்பர்கள் சொன்ன மாதிரி வந்து நிச்சயம் இது பாதுகாக்கப்பட முடியும். ஏன்னா நமக்கு தேவைகள் வந்து அதிகம் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீர் தேவைகள் நம்ம வந்து மற்ற எல்லாத்தை விட நீருடைய தேவை என்பது அதிகமாக இருக்குது. நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் வந்து இந்த தேவையை சொல்ல சொல்ல வந்து நிச்சயமாக வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கு அதை ஒட்டி தான் நம்ம இந்த பயணம் என்பது வெறும் பசுமை இல்லாட்டி இயற்கை அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்குன்றதும் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே தாண்டி வந்து நம்ம வந்து நீர் என்பது முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க உள்ள சிக்கலாகிட்டே இருக்க போது இன்றைக்கி அந்த நோக்கி நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துறது முதல் அவசியம். விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டால் எந்த கருத்தும் வந்து மக்களாண்ட போய் சேர்ந்துட்டால் கட்டாயம் வந்து அது ஒரு பௌதிக சக்தியாக வந்து கட்டாயம் வந்து மாறும். அப்போ அதை நோக்கி வந்து சின்ன சின்ன இதுதான். ஏன்னா ஆரம்பத்துலேயே நாங்கள் ரவுத்ரம் படங்களை பார்த்தீங்கன்னா சம்பரபாக்கு ஏரிக்கும் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஏரிக்கும் இடையில் வந்து ஒரு கால்வாய் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து ரவுத்ரம் படகுல வந்து அதை வந்து அவங்க கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் முழுக்க வந்து தோண்டப்படுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி கால்வாய் பெரிய கால்வாய் அங்கே வந்து தோன்றாங்க. அடையார் ஏரி கூட வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஏதோத்தில் சரிப்படுத்துகிறாங்க. நம்ம அந்த கால்வாய் சரிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒருத்தில் ஒரு பல பேர் சேர்ந்துள்ள ஒரு கருத்து வந்து பரவிட்டே இருக்குது. இந்த கருத்து பரவல் தான் வந்து நம்ம வந்து அரசை வந்து அழுத்தம் கொடுக்க முடியும். அதனால் இது வந்து எல்லோரும் வந்து இந்த ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்த வந்து நம்ம வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பல்லுயிர் சூழல், ஒரு அழகான ஒரு சூழல். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து எதையோ ரசிச்சுட்டுருக்கோம், நேரடியாக பதிக்கு பார்க்கக்கூடிய ஒரு ரசிக்கிறதுக்கான ஒரு மனசை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்வது அவசியம். அதுக்கு இந்த பயணம் வந்து எல்லோரும் நான் கூட நினச்சேன் முதல்ல ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்னு தொட்டு கூட ஒரு தந்தையாக இருந்தது. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் ஒர 6:30 வர்றதுன்றது ஒரு சிக்கல் இருந்துச்சு. இந்த சூழலில் எல்லோரும் வந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவித்து கொண்டு நம்ம வாய்ப்பிற்கு சொல்ல அடுத்து வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்குது. சோமங்கலம் பார்க்கலாம் ஒன்று, இல்லாட்டி ஸ்ரீபெரும்புதூரில் வந்து 2 இருக்குது. சோமுண்டு நம்ம வந்து இன்றைக்கி கூட தொடராக வரக்கூடிய ராமானுஜர் கோயில் அங்கே தான் இருக்குது பக்கத்தில். ஏன்னா அதுக்குள்ள தொடர்பு பொருள்களை பற்றி கூட நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. கோயிலுக்கும் அந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு ஏரி கூட தொடர்பு புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. குடியங்குளம் சொல்லிட்டு ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே மனிதர் வாழ்ந்த இடம் இருக்குது. முடிஞ்சால் அது ஏதாவது ஒன்றில் வந்து அடுத்து வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இடம் குடியங்குளம். இல்லை அது பேர் அது சரி, நீங்கள் பண்ணுங்க அது நல்லது. ஆமாம் நிச்சயம் அதை பண்ணுங்கள், எல்லாரும் வந்து சேர்ந்துப்போம். ஏன்னா அது வந்து கொசத்தலை ஆறு ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை. கொசத்தலை ஆறு வந்து இன்றைக்கி வந்து அழிக்கப்படுது, மணலுக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. மணலுக்கு மூணு இடத்துல ஏகாட்டூர், 3 இடத்துல ஆற்று பக்கத்தில் வந்து வந்து மணல் குவாரிக்கு வந்து அலுவ பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பாலாறு போயிடுச்சு, இப்போ வந்து கொசத்தலை ஆறு போச்சுன்னா என்னென்னா கொசத்தலை ஆறு தான் வந்து எதுக்கும் தண்ணி கொடுக்குது. எதுக்கு சென்னைக்கு வரக்கூடிய பூண்டி ஏரிக்கும் அதுக்கு வரக்கூடிய பொருளை ஏரிக்கும் தண்ணி கொடுக்குறது இந்த கொசத்தலை ஆறு மூலமாக தான். ஒன்று தண்ணி மட்டுமல்ல இயற்கை சார்ந்த ஒரு 2,000,000 மூலமாக 2 லட்சத்துக்கு முன்னால் வரலாற்றை வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் வந்து விட்டுடலமா இல்லையே பாதுகாக்கிறதுக்கான குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை நோக்கி நம்ம ஏதாவது சிறிய பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க.